நரம்பு மண்டலம் கேள்வி பதில்கள். நரம்பு மண்டலத்தின் அமைப்பு மற்றும் செயல் அலகு யாது? நரம்பு செல்கள் அல்லது நியூரான்கள். நரம்பு செல்கள் என்றால் என்ன? வேறுபட்ட தூண்டல்களை கண்டறிதல், பெறுதல், கடத்துதல் போன்ற செயல்களை செய்யும் சிறப்பு வகை செல்கள் நரம்பு செல்கள் ஆகும். நரம்பு இலை என்பது என்ன? நரம்பு செல்களின் நீட்சியான கச்சைகளை கொண்ட இலை அமைப்பாகும். நரம்பு செல் எத்தனை பகுதிகளை கொண்டது? 3 பகுதிகள். நரம்பு செல்லின் 3 பகுதிகள் யாவை? செல் உடலம், டெண்டிரைட்டுகள், ஆக்சான். செல் உடலத்தின் வடிவம் என்ன? செல் உடலம் ஒழுங்கற்ற வடிவம் அல்லது சமபக்க சீரமைவு அச்ச அமைப்பு ஆகும். செல் உடலத்தின் வேறு பெயர் என்ன? சைட்டோன். டெண்டிரைட்டுகளின் மற்றொரு பெயர் என்ன? டெண்டிரான். சைட்டானின் அமைப்பு எதை கொண்டுள்ளது? இயல்பான நுண்ணுறுப்புகள் மற்றும் நிசில் துகள்கள் போன்ற துகள் சார்ந்த உடலங்களையும் பெற்றுள்ள சைட்டோபிளாசம் கொண்ட அமைப்பாகும். டெண்டிரைட்டுகள் என்றால் என்ன? செல் உடலத்திலிருந்து நீட்டி கொண்டிருக்கும் அடுத்தடுத்து கிளைத்தலுக்குள்ளான குட்டை இலைகளை டெண்டிரைட்டுகள் ஆகும். ஆக்சான் என்றால் என்ன? செல் உடலத்திலிருந்து உருவாகும் இலைகளில் ஒன்று மிக நீண்டு காணப்படும், முடிவில் இது கிளைத்து காணப்படும், இது ஆக்சான் எனப்படும். ஆக்சானில் காணப்படும் பொருள் யாது? ஆக்சோபிளாசம். ஆக்சான் எதனால் போர்த்தப்பட்டுள்ளது? நியூரிமெல்லா. ஆக்சானின் மீது மயிலின் முறையால் உண்டாக்கப்படும் இடைவெளிகள் எவ்வாறு அழைக்கப்படும்? ரன்வீரின் கணுக்கள். மயிலின் உறை மீது காணப்படும் செல்களின் பெயர் என்ன? ஸ்வான் செல்கள். நரம்பு செல்லின் வகைகள் யாவை? 1. மையலின் உறை அல்லது மெடுலேட்டட் அல்லது வெண்மை நியூரான்கள். 2. மையலின் உறை அச்ச அல்லது மெடுலேட்டட் அச்சவை அல்லது சாம்பல் நியூரான்கள். 3. ஒருமுனை நியூரான்கள். 4. இருமுனை நியூரான்கள். 5. பலமுனை நியூரான்கள். மூளையின் புறணியை உருவாக்குவது எது? மையலின் உறை அல்லது மெடுலேட்டட் அல்லது வெண்மை நியூரான்கள். ஒருமுனை நியூரான்கள் காணப்படும் பகுதி எது? கருவின் நரம்பு திசுக்கள். இருமுனை நியூரான்கள் காணப்படும் பகுதி எது? உணர்வு உறுப்புகளான விழித்திரையில் காணப்படும் கூம்பு மற்றும் குச்சி செல்கள். பலமுனை நியூரான்கள் காணப்படும் பகுதி எது? பெருமுளை புறணி.